ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் ஒரு சுவையான சத்தான கூட்டை எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் சாப்பாட்டில் கூட இதை நீங்கள் பசைஞ்சு சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சிறுபறுப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தேவைக்கேற்ற அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு நாலு பல் பூண்டு அதில் சேர்த்துடலாம் அடுத்தது ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது கூட நம்ம என்ன காய் பயன்படுத்த போகிறோன்னு பார்த்திங்கன்னா தோசைக்காய் இது எல்லா காய்கறி கடையிலையுமே நமக்கு கிடைக்கும் இதோட நுனியை கட் பண்ணி போட்டுருங்க போட்டுட்டு இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட மேல்தோலை நல்லா சீவி எடுத்துடுங்க இந்த மாதிரி மேல் தோலை மட்டும் நல்லா சீவி எடுத்துடுங்க இந்த மாதிரி தோல் அப்புறமா உள்ளே இருக்கிற விதைகளை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருங்க அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் மாதிரி, ஒரு ரெண்டு தோசைக்காயை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த தோசைக்காயை நம்ம அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் இதை குக்கரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு நானூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா காரத்துக்கு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா குக்கர் மூடிட்டு விசில் போட்டுருங்க ஒரு இருந்து அஞ்சு விசில் விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான தோசைக்காய் கூட்டு ரெடி இதை இப்போ நம்ம தாளிச்சு விட போகிறோம் தாளிச்சு விடுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் பருப்பு போட்டுக்கோங்க கடுகுளுத்தம்பருப்பை வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துடுங்க இதை இப்போ நம்ம அந்த கூட்டு கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுருங்க இந்த கூட்டை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்பவே நல்லது உடல் சூட்டை இது தனிக்கும் ஸோ இந்த தோசைக்காய் கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்